சுருக்கமான ஒரு வரவேற்பை வழங்கிய அம்மா அவர்களுக்கு நன்றி. எல்லோரும் போட்டிருக்கின்ற இனிய பண்பாளர் அனைவரையும் பாசத்தோடு நேசத்தோடும் சிரித்த முகத்தோடும் வரவேற்கக்கூடிய எங்களுடைய உலக திருக்குறள் பேரனுடைய தலைவர் கவிஞர் கருப்பையா அவர்களை தலைமுறையாக நான் போல சிறப்பாக ஆரம்பிக்கப்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற அங்குளம் சிறப்பு நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிற உங்கள் அனைவரையும் அன்போடும் பாசத்தோடும் தலைவர் என்ற முறையிலே வரவேற்க வரவேற்பேன். திருக்குறள் வாழ்த்து அழகாக பாடி நம்ம எல்லாம் திருக்குறளுக்கு இணைத்து வைத்த அன்பு சகோதரர் முருகேசன் அவர்களே, வரவேற்புரை நல்கிய மகளிர் அணி செயலாளர் சபலா தேவி அல்லமின் அவர்களே, காந்தி மியூசியத்தில் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார், எந்த கூட்டத்தில் கிடைத்தாலும் உடனே வந்து விடுவார்கள், சிறந்த பேச்சாளர். இந்த நிகழ்ச்சி அருமையாக தொகுத்துக் கொண்டிருக்கிற எங்களுடைய அன்புக்குரிய சகோதரர் சந்திரன் அவர்களே, சற்று நேரத்தில் வர இருக்கிற தொழிற்குழு தலைவர் கார்த்திகேயன் அவர்களே, வருகை தந்திருக்கிற எங்களுடைய இயக்கத்தினுடைய பொருளாளர் ஆளுநர் ரங்கநாதன் அவர்களே, இளந்தலைவர் இளங்கோவின் அவர்களே, தொடக்க உரையாக இருக்கிறார் தலைமைகளுக்கு பிறகு தொடக்க உரையாக இருக்கிறார் நிகழ்ச்சிகளை எல்லாம் தொடங்கி வைத்து அடக்கி வைத்து சிறப்பாக நிகழ்ச்சிகள் தொடங்கப்பட்ட சிறப்பாக வானொலியில அதிகமா அறிமுகப்படுத்தியிருக்கேன். ஒவ்வொரு பேசுவதற்கு உதவியாக இருந்தவர், பல்வேறு தலைப்புகளிலே பட்டிமன்றங்கள் நேரடி நிகழ்ச்சி இதுக்கெல்லாம் ஏற்பாடு செய்திருக்கிறவர். இன்றைக்கு அவர் அங்கே இல்லையே என்று நான் வந்தவுடனே ரொம்ப வந்ததோடு சொல்லிக் கொண்டிருக்கேன். வானொலியே இல்லாம மாணவர்களை எடுத்து பார்க்கிறோம், பேராசிரியர்களை எடுத்து பார்க்கிறோம்,
ஆசிரியர்கள் எடுத்து பாக்குறான், ஆடிட்டர் என் போன்ற அரசு அலுவலர்கள் எடுத்து பாக்குறான், எல்லாரும் அப்படியே வர்றாங்க போறாங்க போயிடுறாங்க. திருக்குறள் அதிகமான பற்று வைத்து திருக்குறளை நம்ம ஒரு பிரதம மினிஸ்டர் கூட திருக்குறளை பற்றி சொன்னாங்க பேசுறாரு, வெளிநாட்டுல பேசுறாரு, தமிழ் மொழியை பற்றி சிறந்த மொழியில பேசுறாரு. அப்படிப்பட்ட ஒரு சிறந்த தமிழ் மொழி திருக்குறள் எல்லோரு மனதிலையும் இருக்கும் அப்படிங்கிறப்ப இந்த திருக்குறளை வந்து மாணவர்கள் மத்தியில நாம கொண்டு வந்தா மிக சிறப்பாக இருக்கும்னு நம்ம அசோக்ராஜ் அவர்கள் நினைத்து ஒரு நிகழ்ச்சியை உருவாக்கினார்கள். மாணவர்களிடத்துல நாட்டுப்பற்று வளர்ந்து வரணும், நாம என்ன செய்ய வேண்டும், குழந்தைகள் வந்து நம் நாட்டை பற்றி நம்முடைய பூகோள அமைப்பை பற்றி நாட்டின் நடமான சிந்தனைகளை பற்றி எடுத்து சொல்ல வேண்டும். பெற்ற தாயும் பிறந்த முன்னாலும் நற்று வாழ் அணி சிறந்தனரே என்ற எண்ணத்தை உருவாக்கும் வகையில் வளரும் சூழலை வீட்டிலேயே உருவாக்க வேண்டும், குழந்தைகள் வீட்டிலேயே உருவாக்க வேண்டும், குழந்தைகள் மனதில் பதிய வைக்கிற வகையில் நாட்டின் வரலாற்றை வளர்ச்சியை நாம் எல்லாம் எடுத்துச் சொல்ல வேண்டும். நம்முடைய வீட்டை எப்படி பாதுகாக்கிறோமோ அதே போல நாட்டை பாதுகாக்க மகாத்மா காந்தியடிகளின் வரலாற்றை, நம் நாடு விடுதலை பெற உடல் பொருள் ஆவியை தியாகம் செய்த தலைவர்களை பற்றி எல்லாம் கதை போல நாம் குழந்தைகளுக்கு மாணவர்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும். எல்லா விளைவுகளும் தக்காரம் பாடுவார் செல்வம் சேர்வது நாடு என்பதை அவர்களை உணர செய்ய வேண்டும். நாட்டில் லஞ்சம் இல்லாத ஒரு புதிய சமுதாயம் அமைந்த பொதுமக்களும் அரசு பணியில் உள்ளவர்களும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும். இவர் நேர்மையானவர், இவர் நேர்மையற்றவர் என்பது அவரவர் வழி அவரவரது வழியினால் தான் காண முடியும். தக்கார் தகவலார் என்பது அவரது எச்சத்தால் காணப்படும். நேர்மையற்றவர்களால் தான் லஞ்சம் உருவாகிறது. லஞ்ச நாட்டுல என்னைக்கு ஒழியுதோ அன்னைக்கு தான் அந்த நாடு உருவாகும். நிச்சயமா சொல்றேன், நீங்க எந்த நாட்டுக்கு போனாலும் நான் இந்திய நாட்டினுடைய பாரதியை சேர்ந்தவர் தான் லண்டன் நகரத்தினுடைய பிரதம மந்திரியாக இருக்கிறார். அது நமக்கு ஒரு பெரிய பெருமை, பெரிய பெருமை. நான் லண்டன் சென்றிருந்த அண்மையில் அப்ப அவருடைய அவரை பற்றி நான் சிறப்பாக ஒரு கூட்டத்தில் சொன்ன பொழுது எல்லோரும் பாராட்டினார்கள். அந்த வகையில் இந்தியாவினுடைய ஆரோக்கியனை பற்றி நாம் லண்டனை ஆண்டு நம்மை ஆண்டு கொண்டிருந்த நாட்டுக்காரனை இப்ப நாம ஆண்டுகிட்டு இருக்கோம் அப்படின்னு அவங்க சொன்னப்ப மகிழ்ச்சி அடைந்தார்கள். அந்த வகையில ஆசிரியர்கள் மாணவர்களை சான்றோர்களாக உருவாக்க பயிற்சி கொடுக்க வேண்டும். ஆசிரியர்கள்லாம் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு நாம சொல்ல தேவையில்லை, பயிற்சி கொடுக்கணும். என்னை பொறுத்தவரைகள் எல்லாம் ஏட்டு பள்ளிக்கூடத்துல படித்தேன், ஆரம்பத்துல ஏட்டுலதான் எழுதுறது. ஆமா, தப்பு பண்ணிட்டா அப்படி கோதண்டம் விட்டு மரத்துல அப்படி தொங்க விட்டுருவார் வாத்தியர். பாடங்களை எல்லாம் மனப்பாடம் பண்ணிட்டு வர சொல்லுவாரு, காலையில வந்து அந்த பாடத்தை சொல்லல அப்படின்னாக்கா அடி பின்னிடுவாரு பண்ணி. ஆமா, பள்ளிக்கூடம் வந்து காலைல 10 மணிக்கு போயிட்டு சாயங்காலம் 4 மணிக்கு வர்ற வேலை கிடையாது. 6 மணிக்கு பள்ளிக்கூடத்துக்கு போனோம், 8:30 மணிக்கு வந்து வீட்டுல கஞ்சி குடிக்கணும், திரும்ப பள்ளிக்கூடத்துக்கு போனோம், சாயங்காலம் 7 மணி வரைக்கும் பள்ளிக்கூடத்துல இருக்கணும். அது வாத்தியார் பேரு முனியன் பேரு. இப்ப அவருக்கு 200 வயசு 150 வயசுக்குள்ள இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படிப்பட்ட ஆசிரியர் எடுத்த படித்தோம். அப்படி ஆசிரியர்களும் மாணவர்களை உருவாக்கினார்கள். வரலாற்று செய்திகளை வரலாறு படைத்தவர்களின் வாழ்க்கை தன்மைகளை எல்லாம் மாணவர்களுக்கு எடுத்து சொல்ல வேணும். அதுபோல பெற்றோர்களும் பிள்ளைகளை நல்லவழிப்படுத்தும் செயல்பாட்டில் வளர்க்க வேண்டும். ஒரு மாணவனை பொறுப்புமிக்க குடிமகனாக உருவாக்குவதில் ஆசிரியர்களின் பங்கும் பெற்றோரின் பங்கும் மிக சிறப்பாக இருக்கும். இன்றைய மாணவ சமுதாயம் காலத்திற்கேற்ற நடைமுறைகளை கடைபிடிப்பதற்காகவும் கடமை கண்ணியம் கட்டுப்பாடுகளை செயல்படுத்துவதாகவும் ஒழுக்கமுடையதாகவும் அடக்கமுடையதாகவும் அன்புடையதாகவும் பயனில சொல்லாதவராகவும் வாய்மையே வெல்லும் என்ற கொள்கையை ஏற்பவராகவும் இருக்க வேண்டும். மக்களாட்சி தத்துவத்தில் ஒரு நாட்டின் நல்ல நேர்மையான நடைமுறைகள் செயல்பாட்டுக்கு வரவும் லஞ்சமற்ற நேர்மையான நிர்வாகம் உருவாகவும் பொறுப்புணர்வு மிக்க குடும்பம் என்ற மாணவத்தில் உலகத்தில் தான் உள்ளார் உள் மாணவர்கள் உலகத்தில் தான் உள்ளனர். பெற்றோர் மற்றும் ஆசிரியர்கள் சாதனையால் அவர்களை கொண்டு வர முடியும் என்பதை இந்த திருக்குறள் பேரவையின் மூலமாக நாங்கள் செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். பெற்றோர்களையும் அழைக்கின்றோம், மாணவர்களையும் அழைக்கின்றோம், பேராசிரியர்களை அழைக்கின்றோம், பேச்சாளர்களை அழைக்கின்றோம், பட்டிமன்ற நடுவர்களை எல்லாம் அழைத்திருக்கின்றோம். அவர்கள் எல்லாம் சிறப்பாக பட்டிமன்றத்தில் எவ்வளவோ கருத்துக்கள் சொல்றாங்க, பார்க்கிறோம், சிரிக்கிறோம், கேட்கிறோம், வந்துடும் அதோட. ஆனால் அந்த கருத்துக்களிலே இருக்கக்கூடிய உண்மை தன்மைகளை உணர்ந்து செயல்பட்டால் உண்மையிலே நாட்டிலேயே ஒரு நல்ல நிலை உருவாகும் என்பதை இந்த நேரத்தில் திருக்குறள் பேரவையின் மூலமாக எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன்.
மேலும் பல்வேறு தலைப்புகளிலே எங்கள் நண்பர்கள் எல்லாம் சிறப்பாக உரையாற்றி வருகின்றார்கள். அவர்களை எல்லாம் திருக்குறள் பேரவையின் சார்பிலே என் சார்பிலும் வருக வருக என்று அன்போடு வரவேற்று என்னுடைய தலைமை உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி.